வணக்கம். சற்றமுன் வெளியின இன்றைய காலை 6 மணி முக்கிய எச்சரிகள். 17/7/2022 இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை முக்கிய எச்சரிகள். முகக்கவசம் அணியாத ஆசிரியர் மீது நடவடிக்கை. கலெக்டர் தற்போது முக்கிய எச்சரிக்கை. பாஜக கூட்டணியின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சின்னசேலம் தனியார் பள்ளி மாணவி இறப்பில் மர்மம் உள்ளது. கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கமலஹாசன் வலியுறுத்தல். இலவச அறிவிப்புகள் நாட்டிற்கே ஆபத்து. எதிர்க்கட்சிகளை அட்டாக் செய்த பிரதமர் நரேந்திர மோடி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புதிதாக 4 வழி விரைவு சாலை அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020 பிப்ரவரி 21 இந்த சாலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். நர்சிங் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதிமுக பிரமுகர் உட்பட 3 பேர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். ரேஷன் கடையில் இனி இது கிடையாது. பொதுமக்களுக்கு வெளியான மிக முக்கிய அறிவிப்பு. மீண்டும் நடிக்க வரும் கவுண்டமணி. அதிர வைத்த கண்டிஷன்கள். பேரதிர்ச்சியான சிவகார்த்திகேயன். ஜூலை 18 தமிழ்நாடு நாள் விழா. முதலமைச்சர் MKstalin பங்கேற்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் வரும் 18 நடைபெற உள்ள தமிழ்நாடு நாள் விழாவில் முதலமைச்சர் MKstalin பங்கேற்பார் என கூறப்பட்டனர். பைக் மீது லாரி பயங்கர மோதல். மருமகன் மாமியார் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி இரத்த வெள்ளத்தில் பலி. அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை உயர்த்த சூப்பர் பிளான் ரெடியாக இருங்க. சென்னை மேயர் பிரியா தற்போது புதிய தகவல் வெளியிட்டுள்ளார். கனமழை காரணமாக வால்பாறை அருகே மண் சரிவு. போக்குவரத்து கடும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நன்றி, வணக்கம்.